அதுலேயும் யாழ்ப்பாண மாவட்டத்துலேயும் கணிசமான பகுதிகளில் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட மெயின் ஏரியா வந்து மருதங்கணி ஏரியா, வடமராட்சி, வடமராட்சி கிழக்கு, தெல்லிப்பள்ளி ஏரியா. மற்றது சாவச்சேரியில், சாவச்சேரியில் நல்லூரில் அரியாலை ஏரியா, சாவச்சேரியில் மரவன்குளோ ஏரியாவில் நாங்கள் வேலை செய்தோம். இப்போ எங்களை பொறுத்தவரையில் ப்ரொஜெக்டுங்க மெயின் ஸ்கோப்பை நாங்கள் அச்சீவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அடுத்த வருஷத்தில் எங்களை முழு வேலையும் முடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் திருப்பி அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு நீட் அசஸ்மெண்ட் ஒன்று செய்திருந்தாங்க, தேவை பகுப்பாய்வு ஒன்று செய்திருந்தாங்க. அந்த தேவை பகுப்பாயில் கிட்டத்தட்ட 10,000 million ப்ரப்போசல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருந்து வந்தது. சகல டிஸ்ட்ரிக்ட் அஞ்சு, நாங்கள் எங்களோட வேலை செய்கிற இடம் வந்து இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் தான் எல்லா இடத்துலேருந்து வந்தது. அதை நாங்கள் சமரைஸ் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அறிவிச்சிருக்கிறோம். அவைகள் அங்கேருந்து உலகம் வாங்கிக்கு இந்த ஆய்வுக்குழு வந்திருக்குது. அந்த 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 பகுப்பாய்வுக்கு எங்களுக்கு காசு தரலாமோண்டு ஆய்வு செய்கிறதுக்கு. அப்போ நாங்கள் இதில் எல்லாத்தையும் செய்து உலகம் எங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அறிவித்து அங்கேருந்து அந்த வெளிநாட்டு வள திணைக்களத்துக்கு, ட்ரெஷரியில் இருக்கிற திணைக்களத்துக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. அப்போ அது கிடைச்சா எங்களுக்கு இன்னும் ஒரு 10,000 million ரூபா எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த 2 வருஷத்தில் இந்த வேலையை செய்வாங்க. அதே இந்த திட்டத்தின் மெயின் நோக்கம் வந்து அந்த எமர்ஜென்சி முதல் ரிகவரி, வடக்கின் துரித முயற்சி திட்டம். இங்கிலீஷில் நாங்கள் அதை என்ட்ரி பண்ணுறேன், என்ட்ரி பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்கள் எல்லாம். மெயினாக வந்து இது ஒரு வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட்னு சொல்கிறதை விட வேர்ல்ட் பேங்க் லோனில் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா செய்கிற ப்ரோக்ராம் எடுக்கிறத சரியாக இருக்கும். அது இந்த கண்டக்ட் நம்பர் தந்துருக்கேன், தெரியுன்னா ஏதாவது தேவைக்கூடியதாக இருக்கும். இப்போ என்ன மாதிரி என்ன எங்கள்ட்ட அந்த வேலையே இல்லை. நாங்கள் 3 விதமான ஆடிட்டிங் செய்கிறோம். நாங்கள் டெக்னிக்கல் ஆடிட் உண்டு, ஃபினான்சியல் ஆடிட்டிங் ஒன்று செய்கிறோம் நாங்கள். சரிதான், நம்ம டெக்னிக்கல் ஆடிட்டால் தர்ற அப்சர்வேஷன் அவ்வளவும் நாங்கள் உடனே எங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் டெக்னிக்கல் ஆடிட் போய் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணுறோம். செக் பண்ணி எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் உடனே எங்களுக்கு 5 டிஸ்ட்ரிக்ட் உள்ளூராட்சி உதவியாக, உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மற்றது நீர்ப்பாசனத்தினைக்கெல்லாம் எல்லாருந்தான் செய்கிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னா, அந்த வேலையிலேருந்து முக்கிய 80% வேலைகள் வந்து மாகாண சபை அவைகள் தான் நம்மளோட நிறைவேற்று முகவராக இருக்குது. ப்ரொஜெக்ட் தான் நிறைவேற்று முகவராக. அவையெல்லாம் சின்ன ஒரு லேக் கொண்டு இருக்குது. என்னென்னால் ஆக்கள் இல்லைன்றது, மொபிலிட்டி இல்லைன்ற சின்ன பிரச்சனைகளால் இப்போ இன்றைக்கு நாங்கள் அதில் கதைச்ச வந்து ஒப்பந்தக்காரர் கொஞ்சம் குறப்படினா நாங்களோட பேமெண்ட் வர்றதில் கொஞ்சம் டிலே இருக்குது. அப்போ நாங்களும் ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் அதுகளை சொல்லி அதுகளை கொஞ்சம் கெரியாக செய்ய பார்க்குறோம். அப்போ அந்த ப்ரொஜெக்டுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரோபேக் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சரிதான். இப்போ 30 வருஷமாக யுத்தம் நடந்துட்டு திரும்ப யுத்தம் முடிஞ்சு அப்புறம் டக்கண்டு குவளத்துக்கு என்ன அந்த கொண்டு ஸ்டாஃப் மோட்டிவேஷன் நடக்கல, ஸ்டாஃப் அப்படி சின்ன சின்ன பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. என்னாலும் எங்களால் ஏலக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதில் தீர்த்து கொண்டு வரணும்னா. நீங்கள் சாய்த்தியம் பார்க்க போகிறீங்களா? இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த உலக வங்கி குரூப் 3 குறிச்சு, ஒரு குரூப் வந்து தெல்லிப்பள்ளி ஏரியாவுக்கு போயினோம், என்ன ஒரு குரூப் மருதங்கணிக்கு போகுது, என்ன ஒரு குரூப் வந்து அரியாலை ஏரியாவுக்கு போகுது. நாங்கள் இவ்வளோ நாளும் இதை தந்து விடுற இதுதான் எங்களோட ப்ரோக்ராம். இந்த ஒரு கிழமை இந்த இந்த இவ்வளோ நாளும் இந்த உலக வங்கி எங்கெங்கே போனவியல் என்ற விவரம் இது ஒரு அரை ஒரு ஆள் நீங்கள் வச்சிருந்தோம் எடுத்து விஜயகலம் தந்த காசுன்ற அளவுக்கு வேலை பிசிக்கல் பண்ண பினான்ஸ்